குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான க்வெஸ்சன் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில். காஷ்மீரில் கடந்த 2 மாதங்களாக பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. பயங்கரவாதிகளுக்கு ராணுவ வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் முழு வீச்சில் பதிலடி கொடுத்து வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி அனந்தநாக்கில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தீபக் குமார் யாதவ், பிரவீன் சர்மா ஆகிய வீரர்களும் ஒரு உள்ளூர்காரர் என 3 பேர் மரணமடைந்தனர். ஜூலை மாதத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் என 28 பேர் பயங்கரவாத தாக்குதலில் இறந்துள்ளனர். இதனால் கூடுதல் படையினர் எல்லைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ள நிலையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை தேடும் பணியும் தொடர்ந்து நடக்கிறது. இந்த சூழலில் இன்று காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அசார் பகுதியில் ராணுவ வீரர்களும் காஷ்மீர் போலீசாரும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அடர்ந்த வனப்பகுதிக்குள் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட துவங்கினர். அவர்களுக்கு வீரர்களும் பதிலடி கொடுத்தனர். பல மணி நேரம் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ கேப்டன் தீபக் சிங் மரணமடைந்தார். பதுங்கியிருந்த 4 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகள் பயன்படுத்திய துப்பாக்கிகள் மற்றும் அவர்களது 3 பைகளில் இருந்த உடைமைகளை வீரர்கள் கைப்பற்றினர். காஷ்மீர் நிலவரம் குறித்து ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தளபதி உபேந்திரா திரிவேதி உள்பட ராணுவ மற்றும் உள்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். காஷ்மீர் நிலவரம் குறித்து ராணுவ தளபதி உபேந்திரா திரிவேதி ராஜ்நாத் சிங்கிடம் விளக்கினார்.